கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன். இது மாளிகை, இதுதான் ஈசன்ட் ஹால், எல்இடி, டிஜே, மணவர, ஆல் இன் ஆல், பலகாரம், சாப்பாடு, எல்லாம் ஈசனோட. ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள்ள பொம்பள வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் து கிராண்ட் பாரி. தமிழ் உறவுகளே வணக்கம். செய்திகள். பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் பாரிஸ் நகரம் ஸ்தம்பிதம் அடைகிறது. மாலி நாட்டில் இருந்து பிரான்ஸ் படைத்துருப்புகள் வாபஸ் புறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் எல்லையில் இருந்து ராணுவ வீரர்கள் முகாமுக்கு திரும்பியதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிராக கிரெம்ளின் வன்முறையை தேர்ந்தெடுத்தால் பதில் வலுவானதாக ஒற்றுமையானதாக இருக்கும் என்று ஒர்சுலா வொண்டலையன் தெரிவித்துள்ளார். கனடா அமெரிக்கா இடையேயான போக்குவரத்து சீராகியுள்ளது. வியாழக்கிழமை அன்று 3,53,227 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். பிரான்ஸ் காஸ்லி கோனேஸில் குதூகல ஆரம்பம். ட்ரோபிக்கல் மார்க்கெட், தமிழ் சூப்பர் மார்க்கெட், வர்த்தக நிலையங்கள், உங்கள் இல்லங்கள் என்பனவற்றுக்கு தேவையான அனைத்து இலங்கை இந்திய உணவுப் பொருட்கள், மரக்கறி வகைகள் தொகையாக சில்லறையாக பெற்றுக்கொள்ள ட்ரோபிக்கல் மார்க்கெட். மாணவர்கள் வாசகர்கள் உள்ளங்களில் நிலை பெற்றவர்கள் பூபாலசிங்கம் புத்தக சாலை, புத்தக விற்பனையாளர்கள், உயர்கல்வி நூல்கள், ஈழத்து இந்திய நூல்கள், சஞ்சிகைகள் அனைத்துக்கும் தலைநகர் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் பூபாலசிங்கம் புத்தக சாலை. டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம். 1,000 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ், 500 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க சங்கிலி, 100 கிராம் பூர்த்தி செய்தால் வைர மோதிரம். விவரங்களுக்கு டைமண்ட் ஹவுஸ். பாரிஸ் நகரம் ஸ்தம்பிதம் அடைகிறது. பிப்ரவரி 18 வெள்ளிக்கிழமை பாரிஸ் நகர மெட்ரோக்கள், பஸ்கள், பேருந்துகள், ஏரையார் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் குதிக்கின்றனர் என ஏராதேப்பே பொது போக்குவரத்து நிறுவனம் அறிவித்தல் வெளியிட்டுள்ளது. ஊதிய உயர்வு கோரி ஏராதேப்பே ஊழியர்கள் நடத்தும் இந்த மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தினால் வெள்ளிக்கிழமை கடுமையான பொது போக்குவரத்து சீர்குலைவுகள் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிஸ் நகரத்தின் 8 மெட்ரோ பாதைகள் மூடப்படுகின்றன. இந்த பொது போக்குவரத்து வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் வெள்ளிக்கிழமையை பாரிஸ் போக்குவரத்தில் கறுப்பு நாள் என வர்ணிக்கப்படுகிறது. ஏராதேப்பியின் போக்குவரத்து வலை அமைப்பு கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 மெட்ரோ வழித்தடங்கள் மூடப்பட்டிருப்பதுடன் ஏரையார் ஆ பே என்பன மிகவும் மெதுவான போக்குவரத்து சேவையை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:30 முதல் 9:30 வரை, மாலை 4:30 முதல் இரவு 7:30 வரை மட்டுமே மெட்ரோ நிலையங்கள் திறந்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை மூலிகையாம், மருதோன்று இலைகள் கொண்டு தயாரான ஹெர்பல் பிளாக் ஹெனா. இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய தரச்சான்றிதழ், அத்துடன் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் உத்தரவாத முத்திரையுடனும் 3 நிறங்களில் கிடைக்கின்றன. பிளாக் ஹெர்பல் ஹெனாவின் புகழை பயன்படுத்தி போலிகளும் சந்தைக்கு வந்துள்ளன. பிளாக் ஹெர்பல் ஹெனா இப்போது புதிய வடிவிலான பேக்கெட்டுகளில் இங்கிலாந்திலும் ஐரோப்பாவிலும் சந்தைப்படுத்துவோர். பியூட்டி காம்ப்ளெக்ஸ், www.beautycomplex.co.uk. சுவிட்சர்லாந்து ஆஃப்ட்ரிங்கனில் 3வது கிளை இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. 200க்கும் மேற்பட்ட வாகன தரிப்பிடங்கள், 350, 250, 150 பிராங்களுக்கு பொருள்கள் கொள்முதல் செய்வோருக்கு பரிசல்களை அள்ளி வழங்குகின்றார்கள். மார்ச் 5 வரை மலிவு விற்பனை. இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரி, ஆஃப்ட்ரிங்கன். மாலி நாட்டில் இருந்து படைத்துருப்புகளை வாபஸ் பெறுவதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. மாலி நாட்டின் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. அங்கு மத அடிப்படையிலான போராளிகளை எதிர்த்து பிரான்ஸ் படை வீரர்கள் போரிட்டு வந்தனர். இந்த நிலையில் மாலியில் இருந்து துருப்புக்களை வாபஸ் பெறுவதாக பிரான்ஸ் தற்பொழுது அறிவித்துள்ளது. மாலியில் இருந்து பிரான்ஸ் துருப்புக்கள் வாபஸ் புறப்படுகின்றன. இது ஐரோப்பிய நட்பு நாடுகள் மற்றும் கனடாவுடன் இணைந்து ஒருங்கிணைக்கப்பட்ட விலகலாக இருக்கும் என்று பிரசல்ஸ் நகரில் ஐரோப்பிய கூட்டமைப்பு
ஆப்பிரிக்க மாநாட்டுக்கு முன்னதாக வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சாஹேலில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் பிரெஞ்சு துருப்புக்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்ற விருப்பமும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களிடம் வி பாக்ஸ் இருக்குதோ, இல்லாட்டி இப்பவே ஒரு வி பாக்ஸ் செட்டப் பாக்ஸ் வந்து வாங்கி கொண்டு போங்கோ. உலகத்தில் இருக்கிற தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கலாம். இதுதான் வி பாக்ஸ். தொடர்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கலாம். சந்தோஷமா இருங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தடங்கள் இன்றி பார்த்து மகிழ வாங்கிடுங்கள் வி பாக்ஸ். வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகைப் பொருட்கள் அனைத்தும் லா செப்பல் விஎஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது. ஒரு முறை அழையுங்கள், உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள். விஎஸ்கோ லா செப்பல். உக்ரைன் நாட்டின் எல்லையில் ரஷ்யா 100,000+ மேற்பட்ட படை வீரர்களை குவித்துள்ளதால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. ரஷ்யா எந்த நேரத்திலும் வான்வழி குண்டுவீச்சுடன் படையெடுப்பை தொடங்கலாம் என அமெரிக்கா ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைன் மீது ரஷ்யா அடுத்த சில நாள்களில் தாக்குதல் நடத்தலாம் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்த சிறு நேரத்திலேயே உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த எந்தவிதமான திட்டமும் இல்லை என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை தகவல் வெளியிட்டது. உக்ரைன் மீது எந்த நேரமும் ரஷ்யா போர் தொடுக்கலாம் என்கின்ற ரீதியில் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வரும் நிலையில், உக்ரைன் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ வீரர்கள் முகாமிற்கு திரும்பியதாக ரஷ்யா செய்தி வெளியிட்டது. இந்த தகவலை அமெரிக்க தரப்பு மறுத்துள்ளது. ரஷ்ய படைகள் பின்வாங்கவில்லை என்றும் போர் மூளும் அபாயம் உள்ளதாகவும் அமெரிக்கா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. உக்ரைன் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ வீரர்கள் சிலர் முகாமிற்கு திரும்பியதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எப்பொழுது வேண்டுமானாலும் போர் தொடுக்கலாம், அதற்கான படைகளை உக்ரைன் எல்லையில் ரஷ்யா தயார் நிலையிலேயே வைத்துள்ளது. இவ்வாறு அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்றும் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். தங்க நகைகள் அன்றைய நாள் விலையில் வழங்குவோர் லா ஷப்பெல் ரியான் ஜுவல்லரி. தாலிக்கொடி தயாரிக்க செய்கூலி இலவசம். தங்க நகைகள் அனைத்தையும் எப்பொழுதும் மகிழ்வோடு தெரிவு செய்ய ரியான் ஜுவல்லரி லா ஷப்பெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பல வார நெருக்கடிக்கு பின்னர் உக்ரைனுடனான எல்லையில் குவிந்திருந்த தனது துருப்புகளில் ஒரு பகுதியை திரும்பப் பெறுவதாக கிரெம்ளின் புதன்கிழமை அறிவித்தது. ஆனால் மொஸ்கோவிக்கும் கியோவிக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்யும் ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கையாக உள்ளது. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் மொஸ்கோவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்களை தணிக்க அழைப்பு விடுத்தார். பிப்ரவரி 16 புதன்கிழமை அன்று ரஷ்ய ராணுவத்தால் உக்ரைன் மீதான சாத்தியமான ஆக்கிரமிப்பு பற்றிய பல வார கவலைகளுக்கு பின்னர் ரஷ்ய துருப்புகள் குறைக்கப்படுவதற்கான எந்த அறிகுறிகளையும் நேட்டோ இன்னும் காணவில்லை என தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மேலும் உக்ரைனுக்கு எதிராக கிரெம்ளின் வன்முறையை தேர்ந்தெடுத்தால் தங்கள் பதில் வலுவாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும் என்று உர்சுலா வொண்டர்லயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அச்சுறுத்தலுக்கும் சமாதானப்படுத்தும் முயற்சிக்கும் இடையிலான இந்த பிரகடனம் மொஸ்கோவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கடியின் தீவிரத்தை விளக்குகிறது. 2021 இலை உதறு காலத்தில் இருந்து உக்ரைனுடனான எல்லையில் பெரிய ரஷ்ய குழுக்கள் நிலைநிறுத்தப்படுவது இந்த முன்னணியில் ஒரு புதிய மோதலுக்கான அச்சத்தை எழுப்புகிறது. எவ்வாறாயினும் 2016 ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட உக்ரைனிய தீபகற்பகமான கிரிமியாவில் இருந்து அதன் ராணுவ படைகளின் ஒரு பகுதி வெளியேறுவதாக கிரெம்ளின் புதன்கிழமை அறிவித்தது. வியாழன் அன்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் மீண்டும் உறுதியளித்தது. பயிற்சிகளின் சில கட்டங்கள் முடிவுக்கு வருகின்றன. வீரர்கள் தங்கள் சொந்த தளங்களுக்கு திரும்புவார்கள். ஆனால் இது காலப்போக்கில் நீடிக்கப்பட்ட ஒரு செயல்முறை என்றும் அவர் கூறினார். பிப்ரவரி 16 அன்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட வீடியோவின் ஒரு ஸ்கிரீன்ஷாட் உக்ரைனில் கிரிமியா தீபகற்பகத்தில் இருந்து
இராணுவ வாகனங்கள் வெளியேறுவதை காட்டுகிறது. பிப்ரவரி 16 அன்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தால் இது வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் காப்புறுதி தேவைகள் அனைத்தையும் லாஷப்பல் கார்துனோர் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் நிறுவனத்தில் பூர்த்தி செய்யலாம். வீடு, வாகனம், வர்த்தகம், மருத்துவம், ஆயுள் காப்புறுதிகளுக்கு நாடுங்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, ஸ்மார்ட் அசுரான்ஸ். உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். கனடாவில் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கும் குறிப்பாக கட்டாய தடுப்பூசிக்கும் எதிராக பாரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. நாட்டில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இதற்கிடையில் அமெரிக்க எல்லையில் எஞ்சியிருந்த கடைசி முற்றுகையை நடத்தி கொண்டிருந்த போராட்டக்காரர்கள் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் கனடா அமெரிக்கா இடையேயான போக்குவரத்து சீராகி உள்ளது என்றும் கூறப்படுகின்றது. மேலும் அமெரிக்கா கனடா எல்லை மீண்டும் திறக்கப்படும் என்று அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார். இதேவேளை கனடாவின் தலைநகர் ஒட்டாவாவின் முற்றுகை தற்பொழுது தீவிரமடைந்து வருகின்றது. போலீசார் ஒட்டாவாவின் தெருக்களை அடைத்து போராட்டக்காரர்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். உணவு சுவைக்கு ஒரு உல்லாசபுரி ஆர்கவ் மாநிலத்தில் தி கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் விதம் விதமான உணவு வகைகள். தி கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஃபார் ரிசர்வேஷன் 0627710808. துர்கை ஆலயத்தில் பூசை செய்து நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, திருமணம், 60 கல்யாணம், பிறந்த நாள் வழிபாடு யாவற்றையும் நடத்திட துர்கா மண்டபம் வில்லியேலூபல். உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றினால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 2022 பிப்ரவரி 17 தேதி வியாழக்கிழமை நிலவரப்படி 41,95,68,648 பேராக உயர்வடைந்துள்ளது. 58,76,188 பேர் உயிரிழந்துள்ளனர். 34,34,10,195 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். பிரிட்டனில் 2022 பிப்ரவரி 17 தேதி வியாழக்கிழமை 51,899 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 183 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 தேதி வியாழக்கிழமை அன்று 119,519 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். பிரான்சில் 2022 பிப்ரவரி 17 தேதி வியாழக்கிழமை 24 மணி நேரத்தில் 287 பேரை கொரோனா தொற்று காவு கொண்டுள்ளது. 17 தேதி வியாழக்கிழமை 24 மணி நேரத்தில் 92,345 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 17 தேதி வியாழக்கிழமை 3,53,227 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர்.